அன்பான மாணவர்களுக்கு காலை வணக்கம். இந்த நாளில் நம்ம காணக்கூடிய பாடப்பகுதி என்ன அப்படின்னா, சரிங்களா, யூனிட்டரி மெத்தட். இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தது ப்ரொபோர்ஷன் பார்த்தோம். யூனிட்டரி மெத்தட் ஓரழகு முறை அப்படின்னு சொல்லிட்டோம். ஓரழகு முறைன்னு நம்ம பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய நடைமுறையில் உள்ள அந்த கணக்குகளை தான் நம்ம நினைச்சிடும். அந்த மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் நமக்கே தெரியும். வீட்டிலேருந்து சொல்லுவாங்க, தம்பி 1 ரூபாய் கொடுத்து நினைச்சுவாங்க, 10 மிட்டாய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ரூபாய் கொடுத்து நினச்சிவாங்க, 10 மிட்டாய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. 10 மிட்டாய்னா ஒவ்வொரு மிட்டாயோட விலை எவ்வளோவா இருக்கும் நமக்கு தெரியும். ஒரு மிட்டாயோட விலை 1 ரூபாய்னா 100 பைசா, 100 பைசான்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மிட்டாயோட விலை 10 பைசாவாக இருக்கும் இல்லையா, அப்போ 10 மிட்டாய் வாங்கிப்பான், சரித்தானே, ரைட். அப்போது அதே மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம். ஒரு 5 பேனை வாங்கிட்டு வர சொல்லுவோம். அப்போது அவன் கையில் நினைச்சிடும் 50 ரூபா கொடுத்துருவோம். 5 பேனா, ஒரு பேனோட விலை வந்து 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. 5 பேனோட விலை எவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியும், 25 ரூபாய். 25 ரூபாய். அப்போது மீதி நினச்சிவாங்க, நம்ம கொடுக்கக்கூடிய பைசாவை நம்ம 50 ரூபா கொடுத்துருந்தோம் அப்படின்னா 25 ரூபா ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா. அப்போது 5 பேனோட விலை 25 ரூபாய். அப்போது 1 பேனோட விலை எவ்வளோ, எத்தனை, 1 பேனோட விலை 5 ரூபாய் இல்லையா. இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய கணக்குகளை தான் நம்ம என்ன சொல்லலாம், நம்ம இப்படி சொல்கிறோம். இதை எப்படி அந்த மொத்த இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம என்ன பார்க்க போகிறோம். அது எப்படி படிநிலையாக கொண்டு வராங்க, கணக்குகளை எப்படி ப்ரொசீஜர் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்கிறது. இதைத்தான் நான் சொல்கிறோம், யூனிட்டரி மெத்தட் ஓரழகு முறை அப்படின்னு சொல்கிறோம். இதில் 3 படிநிலைகள் இருக்குது. கொடுக்கப்பட்டுள்ள கணக்கு வகை கணக்கு மாதிரி கொடுப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் கணக்கு மாதிரி கொடுப்பாங்க. அதை நினச்சிப்போம் நம்ம மேத்தமெட்டிக்கல் மெத்தடு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நினச்சிப்போம் மாற்றுறோம் முதல்ல. அடுத்தப்பறம் அதை டிவிஷன் மெத்தட் முறையில் தான் செய்கிறோம். அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய விடையை வச்சு நமக்கு சிங்கிள் யூனிட்டுக்கான விடை கிடைக்கும். அதை நமக்கு எத்தனை பொருட்களுக்கு தேவையோ அதை அத்தனையால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான இப்போ விடை வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் சொல்கிறோம் பெருக்கல் மூலம் நினைச்சுப்படுறோம். தேவையான அளவு எண்ணிக்கையிலான பொருட்களின் மதிப்பை பெருக்கல் மூலம் பெற்றறிது, சரியா. அப்போ ஒரு 5 ரூபா, ஒரு பேனோட விலை 5 ரூபாய். அப்போ 5 பேனோட விலை அப்போ 5 × 5 = 25 அப்படிங்கிற ரிசல்ட் நம்ம கிடைக்கும், சரிதானா. அந்த படிநிலைகள் 3 படிநிலைகளை இணைஞ்சிருக்கு இதில் சொல்லியிருக்கு, சரி. இப்போ நம்ம என்ன செய்யறோம், கணக்குக்கு போகிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு கணக்கு 3.8, எக்ஸாம்பிள் 3.8 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பாருங்கள், பாரி 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டுப் பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறார், சரியா. ஒரு இறகு பந்துனா நம்ம பார்த்துக்கோம் ஷெட்டில் கார்க், அந்த இது சொல்கிறோம் நம்ம அதில் விளையாடக்கூடிய பந்து. அந்த 5 பந்து வாங்கணும்னு விரும்புகிறான் பாரிங்கிறவன். அதெல்லாம் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஒரு பெட்டியில் வந்து 12 பந்து இருக்குது. எத்தனை பந்து இருக்குது அப்படின்னா, ஒரு பெட்டியில் 12 பந்துகளின் விலை 180 எனில். அந்த பெட்டியோட பெட்டியில் 12 பந்து இருக்குது, அந்த பந்துகளோட மொத்த விலை வந்து எவ்வளோ இருக்குது, 180 இருக்குது. ஆனால் அவனுக்கு எவ்வளோ தேவை, 5 பந்து தான் தேவை. அப்போ 5 பந்து வாங்கணும்னா எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருப்பான். இது தான் நம்ம நினைச்சப்போம் கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா. அதுப்போ நமக்கு 1 பந்தோட விலை என்னன்னு தெரிஞ்சுட்டு 5 பந்தோட விலை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதுக்குண்டான காசை கொடுத்து நம்ம நினைச்சு போகிறோம், வாங்க போகிறோம், சரிங்களா. ஆனால் அந்த பெட்டியில் எத்தனை பந்து இருந்திருக்கு, 12 பந்து இருக்குது. அந்த 12 பந்துகளோட மொத்த விலை வந்து எவ்வளோ இருக்குது, 180 கொடுத்துருக்கு, 180 கொடுத்துருக்கு. இப்போ நம்ம நினைச்சு போகிறோம் கணக்கு செய்ய போகிறோம். அப்போது கணக்கில் என்னெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு தெரியும், கிவன் டேட். அது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டேட்மெண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்கு, என்ன நமக்கு தேவை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும், சரிங்களா. அது ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட்மெண்ட் சம்மை நல்லா வாசிக்கணும், ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், சரிங்களா. சும்மா கண்ணு மூடிட்டு கணக்குகளை செய்யக்கூடாது, சரிங்களா. அந்த வாக்கியத்தில் அமையக்கூடிய கணக்குகளை 1, 2, 3 தடவை இணைச்சுன்னு வாசிக்கணும். வாசித்தா மட்டும்தான் நமக்கு முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட், அதாவது முழுமையாக இணைச்சு முடியும், உள்ளார்ந்து இணைச்சு முடியும். நம்ம அதை ஆழ்ந்து படித்தா மட்டும்தான் அந்த கணக்குகளை விளக்கங்களை நமக்கு தெளிவாக புரியும், என்ன செய்யணும்னு நமக்கு தோணும், சரிங்களா. தவறான ஒரு அணுகுமுறைக்கு போகாமல் தெளிவாக நம்ம செய்ய முடியும், சரியாக செய்ய முடியும். ஆகவே மாணவர்களே என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் சம்மை சரியாக வாசிக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, பாரி 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டுப் பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான், சரிங்களா. ஒரு பெட்டி, ஒரு பெட்டியில் ஒரு பாக்ஸுக்குள்ளே எத்தனை பந்து இருக்குது அப்படின்னா, 12 பந்து இருக்குது. அதனுடைய மொத்த விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 180 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பாரிக்கு தேவையானது எத்தனை பந்து தான், 5 பந்து தான் விலைக்கு வாங்க போகிறோம். அப்போ 5 பந்துகளுக்கு பாரி 5 பந்துகளை வாங்க எவ்வளோ தொகை செலுத்த வேண்டும். அப்போது 5 பந்து அவன் வாங்குறான் அப்படின்னா, எவ்வளோ ரூபா அவன் இணைச்சுவான், அந்த கணக்காகிட்ட கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் இணைஞ்சிருக்கு சொல்லியிருக்கு, சரி, ரைட். நம்ம இப்போ கணக்கு செய்வோம், ரைட். அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாருங்க, ஒரு பெட்டி உள்ள பந்துகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு, 12.
சரிங்களா. அப்ப 12 பந்துகளின் விலை எவ்வளவு? பன்னெண்டு பந்துகளின் விலை எவ்வளவு சொல்லியிருந்தாங்க நமக்கு? நமக்கு தெரியும் 180. நமக்கு தேவை என்ன தேவை? அஞ்சு பந்தோட விலை தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு கொண்டு வந்த காசாக இன்னைக்கு கொடுக்க முடியும். சரி, அப்போ நமக்கு தேவை ஒரு பந்தோட விலை, ஒரு பந்தின் விலை. வெரி சிம்பிள், இது எது பெரிய நம்பரோ அதை மேலே போட்டுக்கோ. 180 டிவைடட் பை 12. சரிதானா? இப்போ போடு வகுத்து பாரு. 180 12 வரும். ஒரு 12 12, மிச்சம் எத்தனை இருக்கு? 18 12 போச்சுன்னா எத்தனை இருக்கு? 6. இந்த 0 கீழே இருக்கு, 60 தான் மாறும். எத்தனை இருக்கு? 5 12 நமக்கு தெரியும், 5 12 60. சரி, கவனமாக பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 18 12 போச்சுன்னா 6, அந்த 0 கீழே இருக்கிருக்கோம், 60 தான் மாறும். 5 12 60 0. அப்போ ஈவில் நம்ம கிடைக்கும், எனக்கு நமக்கு கிடைக்கும் அந்த கோஷன்லாம் இருக்கக்கூடிய 15. அப்போ ஒரு பந்தின் விலை, ஒரு பந்தின் விலை எத்தனை ரூபா? 15 ரூபா. நமக்கு தேவை பாறைக்கு தேவை எத்தனை பந்து தான்? 5 பந்து தான். அப்போ சரியா 5 பந்தின் விலை, 5 பந்தின் விலை. அப்போ 5 × 15, அப்போ 15 × 5 எத்தனை நமக்கு தெரியும்? 75. பெருக்கி பாரு, 15 × 5 பெருக்கு 5 × 25 = 5, மிச்சம் 2 × 5 = 75. அப்போ பாரி 5 பந்து வாங்குறானா அப்படின்னா அவன் எத்தனை ரூபாய் கொடுத்துருப்பான்? 75 ரூபாய் கொடுப்பான். பாரி 5 பந்தை வாங்க ₹75 செலுத்த வேண்டும். செலுத்தணும், அவ்வளோதான். சரிதானா? சரி, அப்போ நம்பர் ஆஃப், அதாவது அந்த பாக்ஸுக்குள்ளே உள்ள பந்துகளையும் நினைக்கி. சரியா? அப்போலாம் நினைச்சிடும் எவ்வளவே 12, அந்த பந்தோட 12 பந்தோட விலை. சரியா? ரேட் ஆஃப் த 12 பால்ஸ் என்ன எவ்வளவு? ₹180. 1 பால் ரேட். சரிங்களா? 1 பால் ரேட் வந்து எவ்வளவு? 180 ÷ 12, ஒரு பந்தோட விலை. அதே மாதிரி 1 பால் ரேட் வந்து எவ்வளவு? 15. 5 பால்ஸ் ரேட் வந்து எவ்வளவு? 5 × 15 = 75. சரிங்களா? அப்போ பாரி 5 பந்துகளை வாங்க ₹75 செலுத்த வேண்டும். சரிதானா? இந்த மூணு இதையும் நல்லா ஞாபகம். சரிங்களா? கன்வர்ட் மேக்ஸ் ப்ரொசீஜர். Division method, using division method. சரிங்களா? Multiplying. அப்போ பாருங்க, கணித கூற்ற மாதிரி இதுதான் கணித கூற்று. அதுக்கப்புறம் டிவிஷன் மெத்தடு இந்த மெத்தடு, அடுத்து மல்டிபிளிகேஷன் இந்த மெத்தட். அப்போ ஒரு கணக்கில் என்ன சரி, இந்த மூணு படிநிலைகள் இணைஞ்சிருந்துடும், வந்துடும். மூணு ஸ்டெப்ஸ் இணைஞ்சிடும், வந்துடும். சரிங்களா? ஒரு கணக்கில் இந்த மூணு ஸ்டெப்ஸ் இணைஞ்சிடும், வந்துடும். ஆகவே மாணவர்களே, கவனமாக கவனிங்க. யூனிட்டரி மெத்தடுங்கிறது ஒரு யூனிட்டுக்கு மாற்றுறது, கொடுக்கப்பட்டுள்ள கணக்குகளை என்ன கொடுத்துருக்கோ அதை ஒரு யூனிட்டுக்கு மாற்றி நமக்கு தேவையான நம்பர் ஆஃப் உட்ஸுக்கு என்ன எத்தனை எவ்வளோ மதிப்பு தேவையோ அதை எத்தனையால மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான ரிசல்ட் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கணக்கை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். மாணவர்களே கவனிங்க, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது யூனிட்டரி மெத்தட். யூனிட்டரி மெத்தட்னா ஓரளவு முறை. சரி, என்ன சார், ஆங்கிலத்திலையும் கொஸ்டின் எழுதுறீங்க, தமிழ்லையும் கொஸ்டின் எழுதுறீங்க, நினைக்க வேண்டாம். ரெண்டு மீடியத்துக்கும் நம்ம காமனாக கிளாஸ் இருக்கிறதுனால அதுக்கு தமிழ் அர்த்தமும் நம்ம என்ன சொல்லுவோம், எந்த எக்ஸசைஸில் எந்த கணக்கு செய்கிறோங்கிற விஷயத்தும் நம்ம சொல்லிடுவோம். அதனால் நீங்கள் நினைச்சிருக்கீங்க, புக்கை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போதுமே கணக்குகளை செய்யும்போது புக்கை பக்கத்தில் வச்சு என்ன செய்யறது நலம். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், புக்கை வச்சுக்கிட்டு செய்யணும். அப்போ தான் என்ன செய்யணும், சரியாக ஒப்பிட்டு நம்ம என்ன செய்யணும், கணக்குகள் சரியாக எழுதப்பட்டிருக்கா, சரியான மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளால் நினைச்ச முடியும். நம்ம கம்பேர் பண்ணி நினைச்சிடணும், எப்போதுமே பார்க்குற பழக்கம் நினைச்சிடணும், பழக்கப்படுத்திக்கணும். அதே மாணவர்கள் கவனம் பாருங்கள். சரி, இந்த கணக்கு பாருங்கள், எக்ஸசைஸ் 3.3 7th சம். இஃப் ஏ பர்சன் ரீட்ஸ் 20 pages ஆஃப் ஏ புக் இன் 2 hours, 2 மணி நேரத்தில் 20 பக்கத்தை படிக்கிறார். ஒரு நபர் வந்து 2 மணி நேரத்தில் எத்தனை பக்கத்தை படிக்கிறாரு? 20 பக்கத்தை நினைச்சிடறார், படித்து முடிக்கிறார் ஒரு புக்கில்.
ஹவு மெனி பேஜஸ் வில் ஹீ ரீட் இன் 8 hours? 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கத்தை படிப்பார் இதான் கேட்டேன். அப்போ 1 மணி நேரத்தில் எத்தனை பக்கத்தை படிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா 8 அதை மல்டிப்ளை பண்ணோம்னா எத்தனை பேஜஸ் படிக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரிதானே? ரைட். அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? த காஸ்ட் ஆஃப் 15 சேர்ஸ் இஸ் ருபீஸ் 7500 7500. 15 சேரோட விலை வந்து 7500 ரூபாய். அப்படி இருந்துச்சுன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சச் சேர்ஸ் தேட் கேன் பி பர்ச்சேஸ்டு ஃபார் 12,000 ருபீஸ் 12,000. அப்போ 15 சேரோட விலை வந்து 7500 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 12,000 ரூபாய் கொடுத்து எத்தனை சேரை வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் கேட்டேன். சரியா? 15 சேரோட விலை வந்து 7500 அப்படி இருந்தால் 12,000 ரூபாய்க்கு எத்தனை சேரை நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டேன். சரிதானே? ரைட். இப்போ கணக்கு போகும் பாருங்க. நான் சொல்லியிருக்கேன் நமக்கு யூனிட்டரி மெத்தடில் மூணு ஸ்டெப்ஸ் மெத்தட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று மேத்தமெட்டிக்கல் அந்த ஸ்டெப்ஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டாவது டிவிஷன் மெத்தட் பயன்படுத்தணும். மூணாவது நம்ம கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை மல்டிப்ளை பண்ணி என்ன செய்யறோம் ரிசல்ட்டாக கொண்டு வரணும். ரைட். இப்போ அதான் சேப்பறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சேப்பறோம் பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள என்ன இருக்கு? ஒரு பர்சன் ரீட் ஏ பேஜஸ் இன் 2 hours. ஏ பர்சன் ரீட்ஸ் 20 pages. ட்வெண்ட்டி பேஜஸ் ஆஃப் இயர் புக் எத்தனை மணி நேரத்தில்? 2 hours. சரியா? ஏ பர்சன் ரீட்ஸ் 1 hour. அப்போ என்ன செய்வோம்? 20 divided by 2, 4 to 2, 10. அப்போ 10 pages. 1 மணி நேரத்தில் எத்தனை பக்கத்தை படிக்கிறாரு? 10 pages. அப்போ ஏ பர்சன் ரீட்ஸ் 8 hours. It's equal to 8 into 10 equal to 80 pages. 8 மணி நேரத்தில் 80 பக்கத்தை படிக்கிறார். 20 pages-ஆ 2 மணி நேரத்தில் படிக்கிறார் அப்படின்னா 1 மணி நேரத்தில் 10 pages படிப்பார். 8 மணி நேரத்தில் 80 பக்கத்தை படிப்பார். அவ்வளோதான். அடுத்தது பாருங்க த காஸ்ட் ஆஃப் இதில் பாருங்க காஸ்ட் ஆஃப் 15 shares எவ்வளவு? ருபீஸ் 7500. காஸ்ட் ஆஃப் 1 share என்ன சொல்லுவோம்? 7500 எத்தனையால டிவைட் பண்ணுவோம்? 15 டிவைட் பண்ணுவோம். 1 15 15, 2 15 30, 3 15 45, 4 15 60, 5 15 75. அப்போ 5 500. சரிதானா? அப்போ 500 ஒரு சேரோட விலை வந்து எவ்வளவு? காஸ்ட் ஆஃப் 1 share வந்து எவ்வளவு? ருபீஸ் 500. நமக்கு என்ன தேவை? த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கேன் பி பர்ச்சஸ்ட் ஃபார் 12,000. த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கேன் பி பர்ச்சஸ்ட் ஃபார் ருபீஸ் 12,000. அப்போ 12,000 ரூபாய்க்கு 12,000 எத்தனையால் டிவைட் பண்ணணும்? 500 டிவைட். அவ்வளோதான். எது போயிடும்? 0 0 போயிடும். 1 0 0 போயிரும். 4 5 5, 2 5 10. மிச்சம் எத்தனை இருக்குது? 10 போக மிச்சம் 2 இருக்குது. 20 மாறும். 4 5 இருக்கு. அப்போ 24 shares. 12,000 ரூபாய்க்கு என்ன செய்ய முடியும்? அவங்களால 24 shares வாங்க முடியும். 12,000 ரூபாய்க்கு எத்தனை சேர் வாங்க முடியும்? 24 shares. நல்லா ஞாபகம். இதில் அமௌண்ட் கொடுத்துட்டுனா அதனால் ரெண்டு என்ன டிவிஷன் மெத்தட் நம்ம பயன்படுத்தும். இது மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வரல. இப்போ 24 into 500 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12,000 வந்துடும். சரிதானா? ரைட். இப்போ ரெண்டு வகையான கணக்கு பார்த்தோம். ஒன்று எக்ஸஸ் 3.3 7th ஒரு நபர் வந்து 2 மணி நேரத்தில் 20 பக்கத்தை படிக்கிறாரு. 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கத்தை படிப்பார் அப்படிங்கிற கணக்கை பார்த்தோம். இன்னொரு கணக்கு 15 சேரோட விலை வந்து 7500 ரூபாய்னா
12,000 ரூபாய்க்கு எத்தனை சேர் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு எத்தனை சேர்ஸ் வாங்க முடியும், நமக்கு 24 சேர்ஸ் நினைச்சு முடியும் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரி தானே, இந்த ரெண்டு கணக்குலேயே பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கணக்கை நம்ம பார்க்கலாம். மாணவர்களே கவனிங்க, எக்ஸாம்பிள் 3.9 எடுத்துக்காட்டு 3.9 ஒரு கணக்குக்கு ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. சூடேற்றின்னு நம்ம அயன் பாக்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? அப்போ 40 நிமிஷத்தில் எத்தனை சொல்லியிருக்கு? 3 அலகுகள், 3 யூனிட் மின்சாரம் இணைச்சது எடுத்துக்கிடுது. அப்படி இருந்தால் 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை இணைச்சியும் அது பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரியா, அடுத்த கணக்கு பாருங்க, பயிற்சி 3.3 எட்டாவது கணக்கு. சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கிடைக்கிறார். சரியா, நினைச்சிருந்தாரு 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் தூரம் போகிறாரு. அதே வகத்தில் அவர் 20 நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளோ? 20 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் கடந்திருப்பார்? 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர்னா 20 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் கடந்திருப்பார்? அப்போ கூடுமா குறையுமா? குறையும் இல்லையா? 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர்னா 20 நிமிஷம்னா நமக்கு குறையதாச்சு. ரைட், பார்ப்போம். இப்போ கணக்கு பார்ப்போம். சூழலில் 40 நிமிடங்களில் பயன்படுத்தப்படும் மின்சாரம், சூடேற்றி 40 நிமிடங்களில் பயன்படுத்தப்படும் மின்சாரம் எத்தனை யூனிட்டு? 3 அலகுகள். அப்படி இருந்தா நமக்கு என்ன தேவை? 1 நிமிடத்தில் 1 நிமிடத்தில் மின்சாரம் சரி போட்டுக்கலாம். 3/40. சரிதானா? ரைட், இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்கு நமக்கு? 2 மணி நேரம். அப்போ நமக்கு இந்த சைடில் எழுதி வச்சுக்கணும். 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம்னா எத்தனை நிமிஷம் சொல்லியிருக்கோம்? 60 நிமிடம். 2 மணி நேரம்னா 120 நிமிடம். அப்போ நமக்கு என்ன தேவை? 2 மணி நேரம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? 120 நிமிடங்கள் ஞாபகம். சரிங்களா, 120 நிமிடங்கள் என்ன செய்வோம்? இது என்னது? 2 நிமிடங்கள். இது என்ன சொல்லிருக்கு? 40 நிமிடங்களில் 3 அலகுகள்னா 1 நிமிடத்தில் பயன்படுத்தப்படும் அலகு. நம்ம என்ன செய்றோம்? இந்த 2 மணி நேரத்தை என்னென்ன மாற்றிக்கிட போகிறோம்? நிமிடங்களாக மாற்றிக்கிட போகிறோம். அப்போது 120 நிமிடங்களில் பயன்படுத்தப்படும் மின்சாரம் இப்போட்டே 3/40 × 120. 0 0 பேரும் 1 நாள் 4, 3 4 12 சீக்கோட்டு 3 3 9 அளவு. இப்போ எத்தனை யூனிட் பயன்படுத்துவாங்க? 9 யூனிட் பயன்படுத்துவாங்க. சரிதானா, 0 0 பேரும் 1 நாள் 4, 3 4 12. சரிதானா? ரைட், அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 2 மணி நேரத்தை 2 hours என்னவா மாற்றிருக்கோம் அப்படின்னா மினிட்ஸாக மாற்றிருக்கோம். 2 hours மினிட்ஸாக மாற்றிருக்கோம், 120 நிமிடங்களாக மாற்றிருக்கோம். சரியா, இது ஹவர்ஸு, இது மினிட்ஸாக மாற்றிருக்கோம், அவ்வளோதான். சரியா, அப்போது 40 நிமிடத்தில் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் வந்து 3 அலகுகள்னா 1 நிமிடத்தில் பயன்படுத்தும் மின்சாரம் 3/40. அப்போது 2 மணி நேரத்தில் அதாவது 120 நிமிடங்களில் பயன்படுத்தப்படும் மின்சாரம் 3/40 × 120. இந்த 0 இந்த 0 அடி போட்டு போகும். 1 நாள் 4, 3 4 12, 3 3 9 பெருக்கி போட்டால் 9 அலகு. அப்போது 2 மணி நேரத்தில் பயன்படுத்தப்படும் மின்சாரம் வந்து 9 அலகுகளாம். சரியா, அடுத்தது பாருங்கள். இதில் பாருங்கள், சோழன் சீரான வகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் 1 மணி நேரத்தில் கடக்கிறார். சரியா, அப்போ 1 மணி நேரத்தில் கடக்க ஆகும் தொலைவு எவ்வளவு? 1 மணி நேரம் கடக்க ஆகும் தொலைவு எவ்வளவு? 6 கிலோமீட்டர். அதாவது 1 மணி நேரம்னா எத்தனை நிமிஷம்? நமக்கு 60 நிமிஷம். அப்போ
ஒரு மணி நேரங்கிறது என்னது? ஒரு மணி நேரங்கிறது 60 நிமிடம். 60 நிமிடம். இப்போ 60 நிமிஷத்தில் இங்கே எவ்வளோ தூரம் போயிருக்காங்க? 6 கிலோமீட்டர் சரியா? 60 நிமிஷத்தில் 6 கிலோமீட்டர் போகிறாங்க சரியா? அப்போ நம்ம எத்தனை நிமிஷத்தில்? 20 நிமிஷத்தில் நம்ம நினைச்சுக்கிறோம் பார்க்க போகிறோம். சரி, கிலோமீட்டர் என்ன பண்ணிக்கலாம் நம்ம? கிலோமீட்டர் என்ன பண்ணிக்கலாம்? மீட்டராக மாற்றிக்கலாமா? கிலோமீட்டர் இணைஞ்சிக்கலாம், மீட்டரை மாற்றிக்கலாம் சரியா? ரைட்டு. இல்லாட்டா கிலோமீட்டரை கூட வச்சுக்கலாம் சரி தானே? ரைட்டு. இப்போ பாருங்க, 20 நிமிடத்தில் கடக்க ஆகும் தொலைவு. அறுபது நிமிஷத்தில் 6 கிலோமீட்டர்னா 40 நிமிஷத்தில், 40 நிமிஷமா 20 நிமிஷம் சார், 20 நிமிஷம் சரியா? 60 நிமிஷத்தில் 6 கிலோமீட்டர்னா 20 நிமிஷத்தில் வேறுமா? 0 0 போயிடும். இந்த ஆறுக்கு இந்த ஆறு போயிடும். அப்போ என்ன இருக்கேன்? 1 1 2 2. அப்போ எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாங்க? 20 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாங்க? 2 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாங்க? 2 கிலோமீட்டர் சரி தானே? இந்த 0க்கும் இந்த 0 அடிபட்டு போயிடும். இந்த 6க்கும் இந்த 6க்கு ஒரு 6 அடிபட்டு போயிடும். அப்படி ஆகும்போது நமக்கு எத்தனை கிலோமீட்டர் கிடைக்கும்? 1 கிலோமீட்டர் கிடைக்கும். என்ன கிலோமீட்டர் கிடைக்கும்? 2 கிலோமீட்டர் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும்? 20 நிமிஷத்தில் நமக்கு 2 கிலோமீட்டர். நம்ம சாதாரணமே பார்த்துடலாம். இதில் பாருங்க, 6 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ 20க்கு 20 20 60 எத்தனை பிரிச்சுக்கலாம்? 3 கிலோ 3 இதாக பிரிச்சுக்கலாம். இதுக்கு 2 கிலோமீட்டர், இதுக்கு 2 கிலோமீட்டர், இதுக்கு 2 கிலோமீட்டர். ஆக கூட்டும்போது நமக்கு எத்தனை கிலோமீட்டர் மாறிடுது? 6 கிலோமீட்டராக மாறிடுது சரி தானே? அப்படி கூட நம்ம பிரித்து பார்த்துக்கலாம். நம்ம நேரடியாக கணக்கு பார்க்கும்போது 20 நிமிடத்தில் கணக்காகும் தொலைவு வந்து எவ்வளோ தொலைவு போகிறாங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர் தூரம் இணைஞ்சிருப்பார் அவர் போயிருப்பார் சரி தானே? ஆகவே மாணவர்களே, 2 கணக்குலையும் கவனம் பாருங்கள். இன்னும் அடுத்த கணக்குலாம் நம்ம இணைச்சிக்கோம், தொடர்ந்து பார்ப்போம். கவனிங்க, எக்ஸசைஸ் 3.3 9வது சம் பாருங்க. இங்கிலீஷ் மீடியம் சொல்கிறேன். த நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் கிவன் பை கார்முகிலன் அண்ட் கவிதா இன் எ குயிஸ் காம்படிஷன்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 10:11. இஃப் தே ஹேட் ஸ்கோர்ட் எ டோட்டல் ஆஃப் 84 பாயிண்ட்ஸ் இன் த காம்படிஷன் தென் ஹவு மெனி பாயிண்ட்ஸ் டிட் கவிதா கெட்? அவங்க காம்படிஷனில் வென்றதை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, 10:11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னா 84 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அப்படி 84 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா கவிதா எத்தனை பாயிண்ட் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை இதில் இணைஞ்சிருக்கு, நமக்கு கணக்காக கொடுத்துருக்கு. இன்னொரு கூட கணக்கு கொடுத்துருக்கு, கார்மேகம் மேட் 54 ரன்ஸ் இன் 9 ஓவர்ஸ், 9 ஓவருக்கு 54 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் ஆசிஃப் வந்து 77 ரன்ஸ் வந்து 11 ஓவர்ஸ், 11 ஓவருக்கு 77 ரன் அடிச்சிருக்காரு. ஹூஸ் ரன் ரேட் இஸ் பெட்டர்? இவங்க ரெண்டு பேரில் யார் அடித்த ரன் ரேட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு சரியா? ரெண்டு கணக்கு செய்யும் சரி ரைட். இப்போ பாருங்கள், நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்கு, இவங்க ரெண்டு பேரும் காம்படிஷனில் வின் பண்ண ரேஷியோ கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 10:11 அப்படின்னு கொடுத்துருக்கு சரி. நம்ம இணைச்சுவோம், ரேஷியோ இணைச்சுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 10 + 11 டோட்டல் ரேஷியோ எவ்வளவு? 21. 10 + 11 எத்தனை? 21. அப்போ டோட்டல் ரேஷியோ, இது டோட்டல் ரேஷியோ, ரெண்டு பேருக்கும் உள்ள ரேஷியோ, டோட்டல் ரேஷியோ சரி. நமக்கு யாரோட வேல்யூ வேணும்? டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளவு ரெண்டு பேரும் சேர்ந்து? டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளவு? 84. டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளவு? 84 சரி. நமக்கு என்ன தேவை அப்படின்னா கவிதா, கவிதா காட் ஏ பாயிண்ட் பாயிண்ட்ஸ். அப்போ இந்த ரேஷியோவில் இது வந்து, இது யாரோட பாயிண்ட் அப்படின்னா கார்முகிலன், கார்முகிலனோட ரேஷியோ, கார்முகிலன் இது யாரு? கவிதாவோட, கவிதா சரியா? அப்போ டோட்டல் ரேஷியோவில் டோட்டல் வந்து 21. அப்போ 21க்கு 11னா 84. 21 டோட்டல் பாயிண்ட்டு, அதில் 11 பாயிண்ட்டு இவ 11 ரேஷியோவில் சொல்லியிருக்கு. டோட்டல் ரேஷியோ இது, கவிதா கவிதாக்குள்ள ரேஷியோ, டோட்டல் பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கு சரி. இப்போ டிவைட் பண்ணுவோம், 1 21 21 4 21 84 அவ்வளோதான். 11 × 4 வந்து எவ்வளவு? 44 பாயிண்ட்ஸ். அப்போ கவிதா காட்டிய பாயிண்ட் வந்து என்னது?
கவிதா காட்டிய பாயிண்ட் வந்து எவ்வளவு, காட்டிய பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளவு, 44 பாயிண்ட்ஸ். அப்போ இவன் எவ்வளோ வாங்கியிருப்பா, யாரு நம்மளை நம்ம கார்மிகன் எவ்வளோ வாங்கியிருப்பாரு, இங்கே 44 போச்சுன்னா இங்கே எவ்வளோ இருக்கும், 40 இருக்கும். அப்போ 40 பாயிண்ட்ஸ் வந்து கார்மிகன் வாங்கியிருப்பார், சரிதானா? சரி, கார்மேகம் பாருங்க, இதில் கொடுத்துருக்கு ரன் ரேட் வந்து ரேஷியா ரேஷியோ ஆஃப் ரன்ஸ் ரன்ஸ் டு ஓவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு, ரன்ஸ் டு ஓவர்னு கொடுத்துருக்கு. சரி ரைட், எப்படி பார்க்கறது கவனமாக பாருங்க, யாரோட கா முதல்ல கார்மேகம், கார்மேகம் கார்மேகத்துக்கு பாருங்க 9 ஓவரில் 54 ரன், 9 ஓவரில் 54 ரன், சரியா? அப்போ டிவைட் பண்ணி பார்ப்போம், 9 28 9 40 36 53 45 69 54, அப்போ 6 ரன் ரேட். ரெண்டாவது யாரு, ஆசிஃப், ஆசிஃப் ரன் ரேட் வந்து எப்படி இருக்கு, 11 ஓவருக்கு எத்தனை ரன் எடுத்திருக்காரு, 77 ரன். அப்படி இருக்கும்போது ஒரு 11 ஏழு 11 77, அப்போ 7, அப்போ எது பரிசு, 7. ஆசிப்பு ஆசிப்போட ரன் ரேட்டு தான் என்னது, 7. அப்போ என்னது சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஆசிப் ரன் ரேட் இஸ் பெட்டர். ஆசிப் ரன் ரேட் இஸ் த பெஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள ரெண்டு பேரில் ஆசிப்போட ரன் ரேட் தான் எனது பெஸ்ட். ஏன்னா அவன் 7 ரன் ரேட் வச்சுருக்கான், இவா கார்மிகம் வந்து எனதுக்கான 6 ரன் ரேட் வச்சுருக்கான், சரிதானா? அப்போ இந்த ரெண்டு கணக்கில் உள்ள கணக்கு பார்த்தாச்சு, இன்னும் ஒரு கணக்கு இருக்குது, கவனம் பாருங்கள். ரைட், எழுதிக்காங்க இதை, ரைட் போனவர்களை கவனிங்க, எக்ஸசைஸ் 3.3 11th சம்மு. உன் நண்பன் 5 ஆப்பிள்களை ரூபாய் 70க்கு வாங்குறான், நீ 6 ஆப்பிள்களை ரூபாய் 90க்கு வாங்கினால் யார் வாங்கியது சிறப்பு அப்படின்னு கேட்டேன். அப்போது நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து 5 ஆப்பிள் 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், இன்னொருத்தன் 6 ஆப்பிள்களை 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அப்படின்னா யார் வாங்கினது சிறப்பு, ஒரு ஆப்பிளோட விலை என்னன்னு தெரிஞ்சுட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நண்பன் வாங்கியது 5 ஆப்பிள் 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அப்போ ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, மிச்சத்தினருக்கு 2 இருக்கு, 45 20. அப்போ நண்பன் ஒரு நண்பன் வாங்கி ஒரு நண்பன் வாங்கிய ஒரு ஆப்பிளின் விலை, நீ வாங்கியது 6 ஆப்பிள 90 ரூபாய்க்கு, இப்போ என்ன வருது, 1 6 6, 1 6 6 மிச்சம் 3, 5 30, அப்போ எவ்வளோ ரூபா, 15 ரூபா. அப்போ நீ வாங்கிய ஒரு ஆப்பிளின் விலை ரூபாய் 15. இப்போ யார் வாங்கியது, நண்பன் வாங்கியதே சிறப்பு. இப்போதான் 5 ஆப்பிள 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், நீ வந்து 6 ஆப்பிள 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்க. அப்போ ஒரு ஆப்பிள் வந்து நண்பன் வந்து 14 ரூபாய் கொடுத்து 5 ஆப்பிள வாங்கியிருக்கான், நீ வந்து ஒரு ஆப்பிளை 15 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்க. ஆக மொத்தத்தில் பார்த்தா உன் நண்பனோட உன் நண்பன் வாங்கினது தான் அந்த இது சிறப்பான ஒரு இதாக கருதப்படுது, சரிதானா? அப்போது இந்த மாதிரி கணக்குகள் எதில் கொடுத்துருக்கு அப்படின்னா, நம்ம 3.3 உள்ள கணக்குகள் கொடுத்துருக்கு. இன்னும் சில கணக்குகள்லாம் உங்களுக்கு அறிவு தங்களுடைய அறிவை மெருகேற்றுவதற்கு என்ன செய்வாங்க, நிறைய கணக்குகள் அதில் மேற்கோள் கணக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க, மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க,
அதை நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் உட்காந்து என்ன செய்யுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் உள்ள சந்தேகங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, நோட் பண்ணி வைங்க. அதில் உள்ள சந்தேகங்களை எங்களுக்கு என்ன செய்ய மெசேஜ் அனுப்புங்க, சரிங்களா? தொடர்ந்து இதில் உள்ள கணக்குகளை கவனமாக பார்த்து வாருங்கள் பாருங்கள். அதில் நோட்டில் என்னைக்கு கண்டிப்பாக எழுதுங்க. நீங்கள் எழுதும் பட்சத்தில் தான் என்னச்சிங்க அப்படின்னா தவறுகள் திருத்தப்படும். கணக்குகளை செஞ்சு பழகுங்க. அப்பவும் நிறைய சந்தேகங்கள் நமக்கு என்னச்சியும் ஏற்படும். அந்த சந்தேகங்களை மறுபடியும் என்னச்சியும் நம்ம கணக்குகளை செஞ்சு பார்க்கும்பொழுது என்னச்சியும் அந்த சந்தேகங்கள் தீர்க்கப்படும். அதே மாணவர்களே தொடர்ந்து என்னச்சிங்க காணொலி கண்டுட்டு வருங்க. அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜாமெட்ரி வடிவியலை பற்றி நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம். அதில் நிறைய நல்ல நிறைய விஷயங்களை என்ன செய்ய நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதே மாணவர்களே அடுத்த காணொலியில் நம்ம புது பாடத்தொகுப்பை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.